ஜெபம் டிவி நேயர்களே பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். கேரள மாநில மலப்புரத்தில் கண்டெய்னர் லாரியின் கேபிள் கேசஸ் திடீரென தூக்கியதால் கதவை திறந்து வெளியே குதித்தார் லாரி ஓட்டுநர். பின்னோக்கி சென்று லாரிக்குள் ஏறி பிரேக்கை பிடித்து நிறுத்திய காவலாளி எபிரேயர் 2:18 சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவரும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரும் நம் தேவன். ஓட்டுநர்கள் கவனமாக செயல்படவும் ஒவ்வொரு லாரி ஓட்டுநர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பல நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத எல்பிஜி மூலம் இயங்கிய வேனை பழுது பார்த்த போது வெல்டிங்கில் தீப்பொறி பட்டு பற்றி எரிந்த ஆம்லி வேன். சங்கீதம் 37:17 நீதிமான்களை தாங்கும் கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரும் நம் தேவன். வாகனங்களை பழுது பார்க்கும் ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காகவும் அதிக நாள் பயன்பாட்டில் இல்லாத வாகனங்களை இயக்கும் போது கவனத்துடன் இயக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சென்னை மாதவரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு ரேபிடோ பைக் ஓட்டும் இளைஞரிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி செல்போன் மற்றும் வெள்ளி மோதிரம் பறித்த கல்லூரி மாணவன் உட்பட 3 பேர் கைது. நீதிமொழி 5:22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்ற வார்த்தையின்படி படிக்கும் வயதில் மாணவர்கள் இது போன்ற செயலை கைவிடவும் தவறான நண்பர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். திருத்தணியில் வீட்டருக்கே நடந்து சென்ற பெண்ணிடம் 6 பவுன் தங்க நகைகளை பறித்த பைக் கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சிகள் மூலமாக கொள்ளையர்களை தேடி வரும் போலீசார். நீதிமொழி 21:25 சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்காததனால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மனம் திரும்பும்படியாகவும் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். நாகப்பட்டினம் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் ஓட்டை போட்டு நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் குடிநீரை திருடிய இஜிஎஸ் தனியார் கல்வி நிறுவனம் 3 மாதமாக குடிநீர் திருடிய பயன்படுத்திய தனியார் கல்லூரிக்கு ரூபாய் 2 கோடி அபராதம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தகாரத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி இது போன்ற செயலில் ஈடுபடும் கல்லூரி நிறுவனங்கள் மனம் திரும்பும்படியாகவும் இது போன்ற திருட்டுத்தன ஆவி நம் தேசத்திலிருந்து முற்றிலும் அழிய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்பட்ட கைதி ஒருவர் காவலரை தாக்க முயன்ற வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. உதவி ஆய்வாளரை திட்டியும் டிபிடி கேட்டும் தகராறு செய்ததாக தகவல். பிரசங்கி 2:23 அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்தியில் அவன் மனதுக்கு இலைப்பாறுதல் இல்லை என்ற வார்த்தையின்படி காவல்துறையினர் சந்திக்கும் விதவிதமான கைதிகளால் ஏற்படும் சிரமங்களின் நிலை மாறவும் ஒவ்வொரு காவல்துறையினரின் பாதுகாப்பிற்காகவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாகவும் உங்களுக்கு மாற்றியிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபர பார்க்கும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே